வணக்கம். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் போட்டி. நான் இப்போ செய்ய போகிறது சத்தான உணவு, கேழ்வரகு அடை. தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு, வெங்காயம், முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகாய். ஒரு பவுலில் வெங்காயம், முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு, காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, பிசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அடைப்படுறதுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். கீரையில் வந்து இரும்பு சக்தி இருக்குது. அதே மாதிரி கேழ்வரகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா நீங்கள் இந்த அடையை வந்து வாரத்துக்கு 3 டைமுக்கு மேலே செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் டைம்லேயும் சாப்பிடலாம், ஈவினிங் டைம்லேயும் ஒரு டிஃபன் மாதிரி இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ தவா நல்லா சூடாகிட்ட பிறகு இந்த அடையை நல்லா தட்டி விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெய் வேணுன்றவங்க நெய் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் தான் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பட்டர் வேணுன்னா கூட நீங்கள் லைட்டாக இது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. முருங்கைக்கீரையிலும் சரி, கேழ்வரகு மாவுலையும் சரி நிறைய சக்திகள் இருக்குது, இரும்பு சக்திகள் இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்லாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்லாம், யங் கேர்ள்ஸ் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தரலாம். இரும்பு சக்தி இருக்கிறதால இந்த கேழ்வரகு அடை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ சூடான சுவையான கேழ்வரகு அடை ரெடி. சாம்பார் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் டிஷ்ஷு, சத்தான கேழ்வரகு அடை தயார். தேங்க்யூ.